தினம் ஒரு குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. விளக்க உரை மு வரதராசன் அவர்களின் விளக்கம். பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இக்தி என்று கூற வேண்டா. சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். சிவயோகி சிவக்குமார் அவர்களின் விளக்கம். அறம் இதுவென என்னதே பல்லக்கில் அமர்ந்தவனுடன் சுமப்பவனை சேர்த்து. கலைஞர் அவர்களின் விளக்கம். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல் வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல் இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வியே பெரும் சுமையாக கருதுவார்கள். மணக்குடவர் அவர்களின் விளக்கம். நீங்கள் அறநெறி இத்தன்மையின் தென்றறிய வேண்டா சிவிக்கை காவுவானோடு செலுத்துவானிடை காணலாம். இது பொன்றினாலும் துணையாகுமோ எஞ்சார்க்கு துணையாயினவாறு காட்டிற்று. திருக்குறளார் இ முனிசாமி அவர்களின் விளக்கம். அறத்தினை வலி இதுதான் என்று கேட்டறிய வேண்டுவதில்லை. பல்லக்கினை தூக்கி கொண்டு போகின்றவனையும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு போகின்றவனையும் பார்க்கும் காட்சி அளவினாலேயே உணர்ந்து கொள்ளப்படும். புலியூர் கேசிகன் அவர்களின் விளக்கம். சிவிக்கையை அதாவது பல்லக்கு சுமப்பவனோடு அதனில் அமர்ந்து செல்பவன் ஆகியவரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம். நன்றி. வெல்கம் டு டுடேஸ் திருக்குறள். நீட்ஸ் நாட் இன் வேர்ட்ஸ் டு ட்வெல் ஆன் வெர்ச்சுஸ் ஃப்ரூட்ஸ் கம்பேர் The man in litter born with them that toiling bear. Explanation. The fruit of virtue need not be described in books. It may be inferred from seeing the bearer of palanquin and the rider therein. Thank you. Kindly subscribe our channel Raghupath Cyrus Ulagam.